மகோற்சவத்தையொட்டி முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கிறோம். நாகராஜன், மாலை எத்தனை மணி வரைக்கும் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது? கடற்கரைக்கு செல்வதற்கு அனுமதி உண்டா இல்லையா? அதாவது மணிமாறன், கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா தொடங்கியதிலிருந்தே கடற்கரையில் குளிப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. நாம் இருக்கக்கூடிய இந்த காட்சி, அதாவது திருச்செந்தூரின் முகப்பு பகுதியில் இருக்கிற இந்த இடத்தில் ஏராளமான பக்தர்கள் இருப்பதை பார்க்க முடியும். நமக்கு பின்னால் சூரிய வெளிச்சத்தில் அந்த கடற்கரையில் கடலில் நீராகக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள். அங்கும் ஏராளமான, அதாவது ஆயிரக்கணக்கான, சுமார் குறைந்தபட்சம் 50,000 அதிகமான பக்தர்கள் இருக்கக்கூடிய கடற்கரையாக தற்பொழுது அது மாறி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சஷ்டி கந்த சஷ்டி திருவிழாவை போலவே தைப்பூச திருவிழாவிலும் ஏராளமான பக்தர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல கந்த சஷ்டி கூட கடலில் இறங்குவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை கடலில் நீராடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது மக்கள் இந்த வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக மாறியிருக்கிறது. நீங்க இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட கேட்கலாம், நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க, குளிக்க அனுமதிச்சாங்களா? தென்காசி மாவட்டம் தயார்தோப்புல இருந்து வரோம். எப்படி என்ன கேட்குறீங்க? எப்படி இல்லை, கடலை குளிக்க அனுப்பிச்சாங்க, இந்த முறை தைப்பூச திருவிழா எப்படி இருக்கும்? ஆ, இந்த வருஷம் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. இப்போது நேற்று சாயந்தரம் விடலை, அப்புறம் திரும்ப ரெண்டாவது போலீஸ்லாம் வந்து குளிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா நீட்டாக பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பாத யாத்திரை எத்தனை பேர் வந்தீங்க, எப்படி இருக்குது இந்த அனுபவம்? நாங்கள் 100 பேர் சேர்ந்து வந்திருந்தோம். நல்லா அனுபவம், நிறைய பேர் சிறப்பாக வந்திருந்தோம், கொண்டாடணும். தைப்பூச திருவிழா பொறுத்த வரைக்கும் மணிமாறன், இங்கே இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். இந்த முறை கொரோனா விதிமுறைகள் காரணமாக பல்வேறு, அதாவது அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும், மாஸ்க் என்பது கோவிலுக்குள் உள்ளே செல்பவர்கள் மட்டுமே போட்டு செல்கிறார்கள். மற்றபடி மக்கள் சமூக விடைகளை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு அங்கே கூட்டம் இருக்கிறது. ஏனென்றால் இங்கு இந்த அருகில் இருக்கக்கூடிய கிராமங்கள், சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் குடும்பமாக வருவார்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு. அப்படி இந்த குடும்பத்தோடு வந்த மக்கள் அனைவரும் இங்கு தங்கி இருந்து, அதாவது பாத யாத்திரையாக வருபவர்கள் அதிகம் வருவார்கள், அதே போல காவடி எடுத்து வேல் குத்தி வருபவர்களும் அதிகம் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இந்த நாளில் இங்கு தங்கியிருந்து அவர்கள் தரிசனத்தை பார்ப்பார்கள். ஏனென்றால் தைப்பூச சந்த சஷ்டி போலவே தைப்பூச திருநாளிலும் அவர்கள் இந்த கொண்டாட்டத்தை காண்பதற்கு மிகவும் சிறந்த நாளாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் காலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 3:30 மணியிலிருந்து தொடர்ச்சியாக தீபாராதனை அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. எப்படி இருந்தும் அன்னைக்கு தரிசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. ஆனால் திருச்செந்தூர் மாதிரி ஃபேமஸ் எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோடு வந்து ரொம்ப கடைப்பிடிச்சி இந்த முருகனை தரிசனம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குதுங்க. மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் நீண்ட நாட்களுக்கு பிறகு கடலில் நீராடி அவர்கள் தரிசன திருச்செந்தூரில் தரிசனம் செய்திருக்கிறார்கள். எனவே பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த தைப்பூச திருநாள் அமைந்திருக்கிறது. மணிமாறன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.